வூம் தத்புருஷாஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னூ தந்தி பிரஷ்ரோதய வூ உம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனையுப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ் நிகழ்ச்சியில் நவக்கிரக சிறப்புகளை பற்றியும் நவக்கிரகங்கள் மூலமாக மனுஷாளுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை பற்றியும் மிக மிக அருமையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பெருமையான சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனி மகாதிசை அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சனி மகாதிசை வரும் பொழுது எந்த மாதிரியான சிறப்பு எந்த மாதிரியான பொறுப்பு எந்த மாதிரியான கஷ்டம் எந்த மாதிரியான அனுபவம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க அந்த வகையில் பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிறது இந்த சனி பகவான் அப்படிங்கிற பெயரை உச்சரிக்கும் பொழுதே நிறைய பேர் பயப்படுறீங்க பயப்பட வேண்டியதில்லை சனி பகவானை வந்து என்னுடைய ஆராய்ச்சியில் என்னுடைய அனுபவத்தில் வந்து சனி பகவானை சனி என்று ஒருமையில் அழைக்காமல் சனி பகவான் என்று ஒரு பெருமையோடு ஒரு ஒரு மதிப்போடு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உச்சரிச்சிங்க அப்படின்னா அதுவே சனி பகவான் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு லக்கணம் ராசியாக இருந்தாலும் சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பத்தொன்பது வருஷம் இந்த பத்தொன்பது வருஷம் சனி பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தில் உங்களுடைய ஆதிபத்தியத்தை செலுத்துவார் அந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கர்மாதிபதியாக வந்துட்டுருக்காரு தர்மாதிபதியாக வந்துட்டுருக்கிறாரு அதாவது ஒருவர் வந்து தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் வந்தது அப்படின்னா அதுக்கும் சனி பகவான் காரணம் ஒருவருக்கு வந்து கர்மம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அதுக்கும் சனி பகவானுடைய ஒரு காரணம் இருந்துட்டு இருக்குது சனி பகவானுடைய அம்சம் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு செல்வம் வரும் பொழுது ஆள் பலம் இருக்கும் பொழுது அதிகார பலம் இருக்கும் பொழுது எவ்வளவு தப்பு தவறுகள் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த தப்பு தவறுகளை வந்து தட்டி கேட்க முடியாத ஒரு சூழல் மற்றவங்களுக்கு இல்லாமல் இருந்தால் கூட முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய தவறுகளை கண்களை தட்டி கேட்பார் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த வித மாற்றமும் இல்லை அதனால் இந்த உலகத்தில் வந்து மற்றவங்க பார்க்காத நேரத்தில் தவறு பண்ணலாம் அப்படிங்கிறத விட எந்த நேரமாக இருந்தாலும் சனி பகவான் உங்களை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாரு வீசுகிற காற்றுல அடிக்கிற வெயில் பேயிற மலையில் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க அதே மாதிரி சனி பகவான் வந்து எல்லோருக்குமே கெடுதல் பண்ணுறது கிடையாதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் எந்த ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரோ அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் தரித்திரமாக பிறந்திருந்தால் கூட மிகப்பெரிய சரி நிகழ்த்தி காட்டுவார் எவ்வளவுதான் வேதனையான ஒரு லோகத்தில் வேதனையான ஒரு சூழலில் வேதனையான ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ஜாதகர் சனி பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டுவாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த சனி பகவானுடைய திசை வரக்கூடிய காலங்களில் சனி பகவானுடைய புத்தி வரக்கூடிய காலங்களில் சனி பகவானுடைய அந்தரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் குப்பையில் இருந்தால் கூட உங்களை கோபுரத்துக்கு உயர்த்தி காட்டக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு மட்டுமே உண்டான மிகப்பெரிய ஒரு அதனால தான் நவக்கிரக சாஸ்திரத்தில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு அருமையான பழமொழியை நமக்கு சாஸ்திரம் கொடுத்து வச்சுருக்குது சான்றோர்களும் சொல்லி வச்சிருக்காங்க நிறைய பேர் வாழ்ந்தவங்க இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் வாழ்ந்தவங்க அப்படிங்கிறத விட கோடிக்கணக்கான பேர் பல கோடிக்கணக்கான பேர் எண்ண முடியாத அளவுக்கு மில்லியன் கணக்கில் வாழ்ந்திருக்காங்க ஆனால் சாதனை அப்படிங்கிறது வந்து சில லட்சக்கணக்கான பேர் தான் செஞ்சிருக்க முடியும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் சாதனை செய்யக்கூடிய அந்த மனுஷாலோடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பவனுடைய ஆதிக்கம் இருந்து இருக்கும் முயற்சி இருந்தால் சாதனை செய்யலாம் திறமை இருந்தால் சாதனை செய்யலாம் படிப்பு இருந்தால் சாதனை செய்யலாம் பணம் இருந்தால் ஆனால் சனி பகவானுடைய அணுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமான ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்ட முடியும் ஒரு தலைமுறை இல்லை மூன்று தலைமுறைக்கு உங்களுடைய பெயர் மறக்காத அளவுக்கு நீங்கள் மறைந்தாலும் மக்களுடைய மனசில் நிறைந்திருக்கக்கூடிய தகுதி சனி பகவானுக்குண்டான மிகப்பெரிய வெகுமதியாக இருக்குங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம் இந்த மாதிரியான அருகதைகளும் மிகப்பெரிய ஆதிபத்தியமும் மிகப்பெரிய சிறப்புகளும் மிக பெரிய பொறுப்புகளும் நிறைந்த இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் மகரம் அல்லது கும்ப ராசியில் இருக்கும் பொழுது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு அதுவே துலா ராசியில் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய உச்சம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தொட்டு பார்க்கிறாரு இதற்கு அடுத்தபடியாக யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் மேச ராசியில் இருக்கிறாரோ அந்த ஜாதகத்துக்கு சனி பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போயிடுறாரு அதனால சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் ஒரு சில உலக உலக அனுபவங்களை கஷ்டம் அப்படிங்கிற விஷயமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு பொதுவாகவே உலக அனுபவங்களை சனி பகவான் கொடுத்துக்கிட்டு கூட நல்ல நிலைமையில் இருந்தால் கூட அவருக்கு சனி பகவானுடைய காலம் வரும்பொழுது திசா வரும்பொழுது சனி புத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மூன்று வருஷம் சனி பகவானுடைய புத்தி வரும் அந்த காலங்களில் இந்த உலகத்தை பற்றியும் சமூகத்தை பற்றியும் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் பெற்ற தாயாகவே இருந்தால் கூட அந்த தாயாருக்கும் பிள்ளைக்கும் அதாவது தாயிக்கும் பிள்ளைக்கும் வாயும் பயிரும் வேறு பெற்ற பிள்ளையாக இருந்தால் கூட வாயும் பயிரும் வேறு பெற்ற தாயாக இருந்தால் கூட வாயும் பயிரும் வேறுங்கிற ஒரு சூட்சமத்தை புரிய வைக்கக்கூடிய காலம் இந்த உலகத்தில் வந்து சனி பகவானுடைய காலம் வரும்பொழுது தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் துறவையானால் தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க இந்த உலகத்தில் லௌகீக வாழ்க்கையில் இருந்தால் கூட சந்தோஷமான வாழ்க்கையில் இருந்தால் கூட இந்த உலகத்தில் தெரிய வேண்டிய அல்லது தெரியாத ஒரு சில விஷயங்களை தெரிய வைக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்குண்டான மிகப்பெரிய சிறப்பு அந்த சனி பகவானுடைய திசா காலங்கள் உங்களுக்கு வரும்பொழுது அந்த சனி பகவான் சாதகமாக இருந்தாலும் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் இதே சனி பகவான் பாதகமாக இருந்தாலும் இந்த சனி பகவானுக்கு சாதாரண வழிபாடு சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒருவருடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது அதாவது ஒருவருடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ஒருவருடைய அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணக்கூடியதே இந்த சனி பகவான் தான் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மூன்று மூன்று முறை கண்டம் வரும் ஆனால் அந்த மூன்று முறை கண்டத்தில் தப்பிச்சுக்கிறதுக்கும் தப்பிச்சு வாழ்வதற்கும் சனி பகவான் காரணம் அதே சமயத்தில் மரணச்சனி என்று சொல்லி வரக்கூடிய அந்த மரணச்சனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து இந்த ஆயுஷ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் சனி பகவானுக்கு வந்து ஆயில் காரகர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பும் ஒரு சிறப்பும் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எவ்வளவு யோகத்தை கொடுத்தாலும் எவ்வளவு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மட்டுப்படுத்த கூடிய தகுதி சனி பகவானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அமைப்புங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் அந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமை நாட்களில் பிள்ளையார்டைய வழிபாடு அதாவது சனிக்கிழமை நவக்கிரக வழிபாடு வச்சுக்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு எது சனி பகவானுக்கு ஆனால் சனி பகவானை வழிபாடு பண்ணுவதற்கு முன்னாடி பிள்ளையார் உடைய வழிபாடு வச்சுக்கணும் சனிக்கிழமை காலை நேரத்தில் பிள்ளையார் உடைய வழிபாடு வச்சு பிள்ளையார் கோயிலில் உங்கள் வேலை அர்ஜனை பண்ணிக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் அதே மாதிரி அதே சனி மாலை நேரத்தில் அதாவது உங்களுடைய கஷ்டங்களை இறக்கக்கூடிய உங்களுடைய துயரங்களை துரத்தி அடிக்கக்கூடிய பொழுது என்று சொல்லக்கூடிய பீடைகள் உங்களை விட்டு இறங்கக்கூடிய அந்த பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் மட்டும்தான் சனி பகவானுடைய வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவான வழிபாடு பிரம்ம முகூர்த்தம் பொதுவான சாமி சம்பந்தப்பட்ட சம்பிரதாயங்கள் சாமி சம்பந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கிறது காலை நேரம் சூரிய உதய நேரம் மதிய நேரம் வச்சுக்கலாம் ஆனால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி அது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சந்திக்கணும் அப்படின்னா அதுவும் சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் உங்களுக்கு வந்து அனுகிரகமாக கிடைக்கணும் அப்படின்னா மாலை நேரத்தில் நவக்கிரக வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் நவக்கிரகத்தில் சனி பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாகந்துகிட்டு இருக்கும் அந்த சனி பகவானுக்கு உங்களுடைய கையால் ஒரு எழுதியும் மேற்று அந்த நவக்கிரகத்தை ஒரு முறையோ அல்லது மூன்று முறையோ அல்லது ஐந்து முறையோ அல்லது ஒன்பது முறையோ வளம் வந்து அதுக்கப்புறம் சனி பகவானை பார்த்து அதுவும் சனி பகவானை சாய்வாக நின்று வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் இந்த மாதிரியான வழிபாடுகள் அதாவது காலை நேரத்தில் பிள்ளையார் வழிபாடு மாலை நேரத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் சாதகமாக இருந்தாலும் சரி அல்லது இதே பாதகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனசுல நல் எண்ணங்களை விதைத்து நல்லென தெய்வம் போடும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்களையும் மார்க்கங்களையும் இந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒருவருக்கு வந்து ஆள் இருந்தாலும் பணபலம் இருந்தாலும் படைபலம் இருந்தாலும் ஆயுள் காலம் அப்படிங்கிறது நூற்றி இருபதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்